ஜவான் மூவிக்கு அப்புறம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மகாராஜா அப்படின்ற மூவில நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதியோட 50வது படமா இது வர்றதுனால ரொம்ப முக்கியமான படமா பார்க்கப்படுது. இந்த படத்தோட போஸ்டர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா வித்தியாசமா இருந்துச்சு. சோ இந்த மூவி கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டான மூவியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை நித்திலன் டைரக்ட் பண்ணிருக்காரு. நித்திலன் 2017ல விதார்த்த வச்சு குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துல இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியா ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு நித்திலன் 2024ல மகாராஜான்ற படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி கூட மம்தா மோகன்தாஸ், அனுராக் காஷ்யப், நட்டி நட்ராஜ் போன்றவங்களாம் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சு படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகி இருக்கு. இந்த நிலையில இந்த படம் வர மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது. மேலும் தமிழ் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் சேதுபதியோட 50வது படமா இது வர்றதுனால விஜய் சேதுபதி ஃபேன் சைட்ல இருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ மகாராஜா மூவி எந்த மாதிரி கதையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழ ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.